ஆசீர்வதிக்கப்பட்டனர். இப்ப எங்களுக்கு பெரிய பிரச்சனையே சைபர் கிரைம். இந்த சைபர் கிரைம் மீடியானால அல்லது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த காரியத்தினால உள்ள பிரச்சனைகள் தான். இதுக்கு ஒரு விடிவுகாலம் வரலன்னா எதிர்காலமே ஒரு இருண்ட எதிர்காலம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிஸ்டர் இதுக்கு? மொபைல் ஃபோன் கட்டாயம் அவசியம்தான். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணி படிக்கிறாங்க, அந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஏதாவது அனுப்பிக்கிறாங்க. அதனால் தனி ஒரு ரூம்குள்ளே போகாமல் எல்லாரும் வந்து போய் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே டேட்டா யூஸ் பண்ணும்போது ஹாலில் உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி, அதே போல் மொபைலில் தூக்கிட்டு தனிமையை தேடி ஓடாமல் அந்த மொபைலை யாருனாலும் பார்க்கலாங்கிற மாதிரி பொதுவாக வச்சிட்டிங்கன்னா டேபிளில் எப்படி டிவியை நம்ம ஆன் பண்ணி லாக் இல்லாமல் எல்லாருக்கும் பாஸ்வேர்டு போடாமல் முன்னால பேசின எங்களால் திரும்ப அதை ரீகலெக்ட் பண்ணி எடுக்க முடியும், இஸ் இட் பாசிபிள்? நிச்சயமாக பாசிபிள் இருக்குது. இப்போ அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம சாட் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் எல்லா சாட் பண்ணக்கூடியதை நம்ம அழிச்சிட்டோம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், டெலிட் பண்ணிட்டோம், டெலிட் பண்ணிட்டோம்னு. ஆனால் ரெக்கவரி சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, வைப்பிங் சாஃப்ட்வேர்னு அது பேர். முழுக்க அப்படியே போலீஸ் எடுத்துருவாங்க, அதை வச்சு நீ எத்தனையோ க்ரைம்ஸை இன்றைக்கி டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் ஃபோட்டோ வச்சதுனால தெரியாமல் அவங்க வச்சுருப்பாங்க, அதன் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 80% க்ரைம் நடந்துருக்கு, நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸ் ப்ராசஸில். இப்போ அந்த ஃபோட்டோவை வச்சு இவன் மார்பிங் பண்ணி அந்த பொண்ணுடைய தலை இருக்கும் ஒரிஜினலாக கீழே ஆபாச படங்களை போட்டு அந்த பிள்ளையை லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்பான். முடியாதுன்னு சொன்ன உடனே இம்மிடியட்டாக சோசியல் மீடியாவில் போடுவேன்னு சொல்லுவான். இந்த மீடியாவில் போட்டதுனால சேலத்தில் வினு பிரியாங்கிற ஒரு பெண், பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி முதவட்டம் வான் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, கேட்கல. செகண்ட் டைம் அவன் சோசியல் மீடியாவில் போட்ட உடனே அப்படியே அது போய் சூசைட் நோட்டில் எழுதிட்டு இந்த என்னை மார்பிங் பண்ணி என் தலையை தனியாகவும் உடம்பு தனியாகவும் போட்டு ஆபாச படம் போட்டதுனாலேயே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு அசிங்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு இன்னசென்ட்டாக ஒன்லி ஸ்டேட்டஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வச்சுச்சு. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், தயவுசெய்து ஸ்டேட்டஸில் உங்கள் ஃபோட்டோக்களை அங்கே பதிவுபடுத்த வேண்டாம். ஸ்டேட்டஸில் எல்லாத்தையும் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றீங்க. அவன் அழகாக அதை எடுத்து எல்லா படத்தையும் கலெக்ட் பண்ணி அவன் எந்த நேரத்தில் என்ன மாதிரி செய்யணுமோ அதை செய்வான். அதுக்கு நம்ம ஒத்து வரலைன்னு சொன்னால் நம்மை அசிங்கப்படுத்துறதுக்கு அவன் சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸில் வெளியே விட்டுருவான். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது காரியம் என்னென்னா, செல்ஃபோனை வந்து நீங்கள் தயவுசெய்து எப்பயுமே 2-3 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது ஒரு செல்ஃபோனை. அதனால் பல தீய விளைவுகள் ஏற்படும் சொல்லி சைபரில் இருக்கக்கூடிய இவங்க நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நாம் அதை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. அந்த செல்ஃபோனை கொடுக்குறப்ப உங்கள் டேட்டா ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் அழிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க, பல்லு இது அப்படியே இருக்கும். அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வழக்குகள் இன்றைக்கி எத்தனையோ இருக்குது. ஷேர் பண்ணுறதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி பல பேர் குற்றவாளியாக வர்றதுக்கு அது காரணம் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, 34 காமன் இன்டென்ஷன், அபட்மெண்ட் என்ற 3 பிரிவுகள் கீழே நம்ம செக்ஷனில் மாட்ட வேண்டியதாக இருக்குது. அதுமாரி குரூப்பில் வரக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு 10 பேர் இருப்பாங்க ஒரு குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, அதில் அந்த நம்பரில் நமக்கும் அந்த லிங்க்கு வரும். அந்த நேரத்துலையும் நாம் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த குரூப்பில் தெரியாத நபர்கள் இருந்தால் அந்த குரூப்லேயே நீங்கள் இருக்கக்கூடாது. இதுவும் நான் ரெக்வஸ்ட்டாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் வெக்கக்கேடு, மதுரையில் ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சின்ன 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க டீச்சரை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அந்த பிளாக்மெயில் பண்ணி போலீஸ் விசாரணை கொண்டு வராங்க. வந்து பார்த்தா இந்த டீச்சரை இந்த 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி மிரட்டியிருக்காங்கிறத அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சோன்னு பேரண்ட்ஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து கேஸ் போட்டக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை வருது, கெஞ்சுறாங்க. ஸோ இன்றைக்கி 666 நமக்கு தெரியும், சிப்பை வச்சு இன்றைக்கி உலகம் இயங்கிட்டு இருக்குங்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது. அதை இன்றைக்கி நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தான் துடிச்சிக்கிட்டு இருக்கான். இதில் போய் நாம் போய் மாட்டிக்கிறவே கூடாதுங்கிறத மிக மிக முக்கியமாக வச்சுக்கணும்.
இந்த செல்போன்ல வந்த ரே கதிர் வந்து எந்த அளவுக்கு சரீரத்தை பாதிக்குது? ஒன்று வந்து மெடிக்கலா பாத்தீங்கன்னா, சார்ஜ் ஏற போனை நம்ம தொடரும்போது நம்ம கையிலயும் கரண்ட், கண்ணுக்கு தெரியாத பிக்கப் ஆகாத கரண்ட் வருதுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணி இப்போ வாட்ஸ்அப்லேயே போட்டுருக்குறாங்க, அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நேச்சுரலாக எதுவுமே இன்னைக்கு சிலது தெரியாது. இந்த ரேடியேஷன் கதிர்களோட எஃபெக்ட் இன்னைக்கு தெரியாது, டெஃபினட்டாக இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்ச பிறகு தெரியும் அதோட பாதிப்புகள். ஸோ இப்போ வந்து செல்ஃபோன் வெடிக்கிறதுனால சில பிரச்சனை அது இது நிறைய கேள்விப்படுறோம், ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் இன்னும் 30 வருஷம் கழிச்சு அதிகமாக பயன்படுத்துகிறதுனால காது சைடில் சின்ன புற்றுநோய்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஆராய்ச்சிகள் டெஃபினட்டாக இருக்குது. ஒரு சில காது உள்ளே இருக்கிற புற்றுநோய்களுக்கு வந்ததுக்கு இது இப்போ காரணமாக இருக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சி தான் போயிட்டு இருக்குது. ப்ரூஃப் ஆனால் ரொம்ப வரலை. ஆனால் நாள் படப்பட இன்னும் 30 வருஷம் கழிச்சப்பறம் இதோட பாதிப்பு நிச்சயமாக தெரியும் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணத்துக்கு இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படின்னு சொல்லுகிற இந்த இடத்துல போட்ட அணுகுண்டோட தாக்கம் இன்று வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு செத்தாங்க, சாகாமல் தப்பிச்சு பிழைச்சவங்க தப்பிச்சிட்டோம்னு நினச்சாங்க. அவங்களோட பிள்ளைகள்லேருந்து பிள்ளைகள் வரைக்கும் இன்றைக்கி பாதிப்பு தெரியுது. இந்த எஃபெக்ட்டு டெஃபினட்டாக ஒன்று இருக்குது. மன ரீதியாக செல்ஃபோன் பயன்படுத்த அநேக பிஹேவியரல் டிசார்டர், அதாவது கிட்டத்தட்ட பெர்சனாலிட்டி டிசார்டர் மாறுது. நான் நார்மலாக ஒரு மனுஷன் தூங்க வேண்டிய டைம்லாம் மாறிடுதான், குறைஞ்சி போச்சு. நைட் 2 மணி வரைக்கும் படுத்து காலையில் 7 மணி வரைக்கும் தூங்கி அதே மாதிரி கிளாஸ்லேயும் தூங்குகிற பழக்கங்கள்லாம், இந்த பழக்க வழக்கங்களே மாறிவிட்டது அப்படின்னு ஒரு சென்சஸ் இருக்குது. அதே மாதிரி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கும் போக முடியுமா? இப்போ அதை குறித்து நிறைய அதுக்கு நிறைய டெர்மினாலஜிலாம் போட்டிருக்காங்க. பித்து பிடித்த லெவலில் போகும்போது பைத்தியம், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆன்சைட்டி டிசார்டர், சிவியர் டிப்ரெஷன், இதெல்லாமே அதோட அசோசியேட்டடாக இருக்குது. இது மெடிக்கலா சைக்கியாட்ரிக்கலா உள்ள நெருப்பு அவசியம்தான். ஆனால் நெருப்பையே நம்ம மேலே கொளுத்தி மடியில் கட்டிடக்கூடாது. தயவுசெய்து யாரும் ஃபோனை வந்து அழிச்சிட்டோம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிடாங்க. பிரதர் அழகாக இன்னும் க்ரைம் லெவலில் பேசிட்டாங்க. ஒரு பாயிண்ட், கூகுள் நினச்சா எந்த டேட்டாவும் ரெட்ரீட் பண்ண முடியுமா? கூகுள் இந்த ஃபோனை குறித்து ஒரு ஆராய்ச்சி ஆர்டிக்கல் வாசித்து அசந்து போயிட்டேன். அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் அதை போட்டிருக்கான், நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி அதை கொன்று செத்துட்டுன்னு சொல்லி சின்ன பின்னமாக ஆக்கிட்டாலும் அதை டெத்தான அளவுக்கு வச்சா கூட இந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு இந்த மணிக்கு இங்கே இருக்குன்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? சேட்டலைட்டே எதுவுமே தொடர்பு இல்லாமல் நல்லா கவனிங்க. அப்போ வந்து இட்ஸ் ஓப்பன், நீ நினைக்கிற மாதிரி எல்லா பாவம் மறைக்க முடியாது. பாவம் ஒரு நாள் வீட்டு வாசலில் படுத்து கிடக்கும், வந்து நேராக வந்து தலையசைச்சு காட்டும். இப்போ ஒரு கொலையை இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் எவனும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு போட்டு போயிடுவாங்க. நாங்கள் பார்த்தோன்னே முதல் ரேஞ்சிலே கண்டுபிடிச்சிருவோம். இவங்களும் அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தா, ஏன்னா எங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் இது எந்த கதை விடுறான், இது உண்மை இல்லை, இது கொலை. எங்களுக்கே இவ்வளவு அறிவு, இவன் எவ்வளோ டாக்டிக்காக கொண்டாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். பை காட்ஸ் கிரேஸ் அந்த தொழில் திறமையில எங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ எங்களுக்கே இந்த அறிவு இருக்குமானா? அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது முடியாதா? இதை தாண்டி ஆண்டவரால் எவன் பார்க்கலனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ரூம்குள்ளே பக்கத்துலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த உள்ள புறமும் வெளியிறங்குமா அறிகிறவர் அப்படி அவருக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனாக இருக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. அது ஒரு மனிதன் மறிக்கும் பொழுதுதான் அவனை தேவனுக்கு முன்னாடி கொண்டு, என்ன சாஃப்ட்வேர் போட்டாலும் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. ரெக்கவரில் அவர் கிளீனாக எடுத்துருவார். நாம் பார்க்குற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், அது நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். எனி சீக்ரெட் இஸ் சின் தான். எதையாவது நீங்கள் ஒழிச்சு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பாவம். அதில் அப்படியே நம்மளை ஒரு சீக்ரெட் வச்சிங்கன்னா அடுத்த சீக்ரெட் அடுத்த சீக்ரெட் அப்படி கொண்டு போயிடுவான். ஸோ எப்போவுமே டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கணும். எல்லோரும் மேம் சொன்ன மாதிரி ஒரு எல்லோரும் முன்னாடி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க. அந்த ஹாஃப் அன் ஹவர் தவிர மற்ற நேரம் எப்போ பார்த்தாலும் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணுறத தவிர்க்கு. தேவையில்லாத அன்னெசரி சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகிருங்க. தேவையில்லை. தேவைக்கு ஓகே, ஆன்லைனில் ஒன்று டவுன்லோட் பண்ணணும், இது பண்ணணும், இது அப்ளிகேஷன் போடணும்னு அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. தேவையில்லாது ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நம்மளை பாவத்துக்கு நேராக சாத்தான் இழுக்கிறதுக்கு ஒரு ட்ராப்.